இந்தியாவிலேயே முதன்முறையாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டம் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் சென்டாக் முறை மூலமாகவே கணினி மூலமாக மாணவ மாணவிகள் சேர்க்கை சம்பந்தமாக அந்த முறையை கடைபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதை இந்த வருடம் வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் மற்றும் நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள், மரியாதைக்குரிய உத்தரகாடா அவர்கள், இந்த டீம் வந்து வேலை செஞ்சு கல்வித்துறையுடைய அதிகாரிகள்லாம் வேலை செய்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு மாணவ மாணவியர்கள் இந்த மருத்துவம் மற்றும் பொறியியல் தவிர மற்றது எல்லாத்துக்குமே, இப்போ பல் மருத்துவக் கல்லூரி தவிர மற்ற எல்லாவற்றுக்குமே அவர்கள் ஒரே கணினி மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக 100 பாடங்களுக்கு 100 தேர்வுகளுக்கு எந்தெந்த அவங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கணுமோ 100 அவங்களுடைய அவங்க வந்து 100 தேர்வுகளுக்கு வந்து அவங்களுடைய ஆப்ஷனை கொடுக்கலாம், விருப்பத்தை கொடுக்கலாம், ஆன்லைனில் கொடுக்கலாம், 100க்கு மேலே கொடுக்கலாம். அவங்களுடைய தேவையான ஆவணங்கள், சர்டிஃபிகேட்ஸு இவைகள் எல்லாம் வந்து அதையும் வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்க் ஷீட்டையும் ஆன்லைனில் கொடுக்கலாம். எல்லாவற்றையும் வந்து அவங்க ஆன்லைனில் கொடுக்கணும். அதை வந்து அவங்க கொடுக்கறது இல்லாமல் தமிழ்நாடு போர்டிலிருந்து நம்ம அவங்களுடைய மார்க்கினுடைய அவங்க ரிசல்ட்டை வாங்கி அதை நம்மளே வெரிஃபை பண்ணுவோம், நாங்களே வெரிஃபை பண்ணுவோம், எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகளே வெரிஃபை பண்ணுவாங்க. அதே போல் இவங்க கூட தொடர்பு கொண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையோட தொடர்பு கொண்டு அவங்க கொடுத்த ஆவணங்கள் சரியான்னு சொல்லி அவங்களே தொடர்பு கொண்டு அதை வெரிஃபை, அவங்க கொடுக்குற ஆதாரம் சரியாக தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இதனால் வந்து இந்த மாணவ மாணவர்கள் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 100 சப்ஜெக்ட் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் எலிமினேஷன் ப்ராசஸில் அது சீட்டு ஃபில்லப்பாக அவங்க சாய்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம். அவங்களுக்கு அது வந்து எனக்கு அடுத்த சாய்ஸ் எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்லி அவங்க சொல்கிறதுக்கும் உரிமை உண்டு. அதாவது 2 நாள் கடு கொடுக்குறாங்க. பணம் கட்டுறது வந்து அவங்க டிடியாக கொடுக்கறது இல்லாமல் அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஆன்லைன்லயே. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் நேற்று தமிழக அரசு முடிவு செய்திருக்காங்க, அதை மூடுவதற்காக இது நல்ல முடிவு. அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 13 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து மிக வருத்தமான செய்தி. குறிப்பாக அந்த மக்களை வந்து போராட்டம் நடத்துறவங்களை வந்து அழித்து பேசியிருக்கணும். 100 நாள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த வன்முறையை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு வந்து இந்த 13 உயிர்கள் போயிருக்காது. இது சம்மந்தமாக விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில். அந்த விசாரணைக்கு என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த இப்போ அந்த பகுதியில் வந்து அமைதி வரணும். ஏன்னு சொன்னால் தூத்துக்குடி துறைமுகத்தில் நம்ம நிறைய பெரிய அளவில் வந்து பொருளாதார நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கணும், வியாபாரம்லாம் நடக்குது. தூத்துக்குடி வந்து ஒரு முக்கியமான இடம். அதனால் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு எடுத்த முடிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஷன். இப்போ வி ஆர் நாட் ப்ரொசீடட் ஃபர்தர் ஆன் எக்ஸ்பென்ஷன். எங்களுக்கு இது கிடைக்கல. அவங்க வந்து இப்போ குறிப்பாக வந்து இப்போ என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் சொன்னதுனால இது வச்சுது பப்ளிக் ஹியரிங்கு. அந்த இப்போ என்வாயன்மெண்ட் மினிஸ்டர்லேருந்து லெட்டர் வந்த பிறகு நாங்கள் முடிவு பண்ணோம் என்ன பண்ண. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அரசாங்கம் குறிப்பாக வந்து சுற்றுப்புற சூழல் அமைச்சகம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும். Thank you.